எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன் வியாஸ் வியூ சேனல். இன்றைக்கி டே இன் மை லைஃப் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பேண்டமிக்கான சிச்சுவேஷனில் எல்லாருக்குமே ஃபினான்ஷியலாக, மென்டலாக, ஃபிசிக்கலாக நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எப்படி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய டிப்ஸ், எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்களுக்கு தந்திருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யோகா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு வழி யோகா தான். எனக்கு நல்லா யோகாலாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் மூச்சு பயிற்சி, அது மட்டும் தான் நான் பண்ணுவேன். அதுவும் எல்லா நாள்லையும் பண்ணுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுற டைமில் ஃப்ரீயாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த யோகா பண்ணுவேன். ஆனால் உங்களுக்கு யோகா தெரியும்னா கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி பண்ணுங்கள், டெய்லி பண்ணுங்கள். அதுவே ஒரு நல்ல விஷயந்தான். ரெண்டாவது புக் ரீடிங். புக் ரீடிங் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி ரீட் பண்ணுவேனான்னு கேட்டாலும் கிடையாது. அதாவது இப்போ ஏதாவது ஒரு நாவல் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த நாவலை முடிக்காமல் நான் வேறு ஒர்க்குக்கே போக மாட்டேன், அந்தளவு பைத்தியமாயிடுவேன். ஆனால் டெய்லி ரீட் பண்ணுற பழக்கம் எனக்கு இல்லை. ஒரு நாவல் முடிஞ்சிச்சுன்னா நிறைய கேப் விட்டுருவேன், அதுக்கப்புறம் தான் மறுபடியும் இன்னொரு நாவல் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு புக் ரீட் பண்ணுற பழக்கம் இருந்ததுன்னா டெய்லி ரீட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதுவே ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுவே நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை நிறைய குறைக்கிறதுக்கு நல்ல வழியாக இருக்கும். ஸோ அதே போல் நீங்கள் புக் ரீட் பண்ணுறதோட அதை மற்றவங்களுக்கு அதை பற்றி பேசும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் அவங்களுக்கு வந்து நான் நாவல்லாம் ரீட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோரியை சொல்லுவேன், டெய்லி ரீட் பண்ணிவிட்டு அன்னைக்குள்ள கதையை அப்படியே சொல்லுவேன். ஸோ எனக்கு அதனால தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு அந்த நாவல் ரீட் பண்ணுறதுல. ஸோ ரீசெண்டாக நான் என்னெல்லாம் முடித்தேன்னா பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், இது ரெண்டும் முடித்தாச்சு. இப்போ வந்து மெழுகாவின் அமரர்கள் படிச்சிட்ருக்கேன். ரொம்ப நல்லா போயிட்டுருக்குது. இதையும் நான் ஸ்டார்ட் பண்ணதுனால ரொம்ப சீக்கிரமாக எல்லா பார்ட்டையும் முடிச்சிடுவேன். ஸோ முடிச்சுட்டு அடுத்த நாவல் என்ன நல்லா இருக்குங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு நான் படித்து பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ எல்லாருக்குமே வாழ்க்கையில் நினச்சதெல்லாம் நடந்துறதில்ல, கேட்குறதெல்லாம் கிடச்சிடுறதில்ல. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது நம்ம கடந்து போன வாழ்க்கையே யோசிச்சுட்டு இருக்காமல் இப்போது நிகழ்காலத்தில் எப்படி இருக்கோம் அப்படின்றத யோசித்தாலே நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ முடியும். ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக வர்றதுக்கு காரணமே ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் உங்கள் வீட்டில் வரும்போது தயவு செஞ்சு நீங்கள் தனியாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை தலை மேலே போட்டுக்காமல் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் உட்கார வச்சு பேசுங்க. பேசினாலே நிறைய பிரச்சனையை கம்மி பண்ண முடியும். ஸோ நம்ம அவங்கக்கிட்ட பேசும்போது எதனால் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வந்துச்சு, எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம், எப்படியெல்லாம் சேவ் பண்ணலான்னு பேசுங்க. பேசினாலே முக்கால்வாசி பிரச்சனைகள் சரியாயிடும். ஸோ எல்லார் வீட்லேயும் இதான் முதல் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி ஒரு குவாரண்டைன் லைஃப்பில் நம்ம இருக்கும்போது எல்லாருமே வீட்டில் இருக்கிறோம், தேவையில்லாத விஷயங்களை பேசி பிரச்சனைகளை அதிகமாக்குறோம். ஆனால் தேவையான பிரச்சனைகளை பற்றி பேசினோன்னா, அமைதியாக பேசினோன்னா, மற்றவங்க பேசுகிறத அவங்களுக்கு டைம் கொடுத்து நம்ம கேட்டோனாலே எல்லாமே சரியாயிடும். ஸோ இதையும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை நிறைய செய்யுங்க. ஸோ சமையல் பண்ணுறது பிடிக்கும்னா சமையல் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து வெரைட்டியாக சமையல் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த விஷயம் நான் அடிக்கடி பண்ணுவேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் நம்மளை ஈடுபடுத்திக்கலாம். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா நம்ம டெய்லி எக்ஸசைஸ் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ திடீர்னு எக்ஸசைஸ் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ லேடிஸ் என்ன பண்ணலாம், வீட்டில் இருக்கிற வேலைகள், கிளீனிங் ஒர்க்ஸு, அப்புறமா சமையல், இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ சமையல் பண்ணுறத விட எனக்கு சமையல் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக வேலையாக நான் ஃபீல் பண்ணாலும் அதை சாப்பிட்டுட்டு மற்றவங்க கொடுக்குற நல்ல கமெண்ட்ஸை கேட்கும்போது இன்னும் நிறைய பண்ணலாம், இன்னும் நிறைய வெரைட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணும் பர்சனலாக. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது தூக்கம். ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா லேடிஸும் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க, அதுவும் முக்கியமாக குழந்தைகள் இருக்கிறவங்க தூக்கம் வந்து நிறைய இருக்காது. நிறைய இழந்தது அதாக தான் இருக்கும், தூக்கத்தை தான் டெலிவரிக்கு அப்புறமா. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க தூங்கும்போது நீங்களும் தூங்குங்க. அந்த டைம்லையும் ஒரு டிவி பார்க்குறதும் மொபைல் நோண்டுறது இந்த மாதிரி பழக்கங்களை வச்சுக்காமல் நிறைய தூக்கம் தேவை நம்மளுக்கு. நல்லா தூங்கி எழுந்திரிச்சாலே கொஞ்சம் அமைதியாயிடலாம், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம், சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம எப்போவுமே நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழலாம். ஸோ பேக் டு நம்மளோட குக்கிங்க்கு வரலாம். இங்கே வந்து நான் பொடி தோசை ஊற்றிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து அந்த பொடி எப்படி இட்லி பொடி ட்ரை ரெடி பண்ணுறதுங்கிறத ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த கார்டு உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பொடி தோசை பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும், என்னோடய பொண்ணு முட்டை தோசை ஊற்றி கொடுத்தா தான் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க தோசையாக இருந்ததுன்னா.
ஸோ அவங்களுக்கு முட்டை தோசை கண்டிப்பாக முட்டை கொடுக்கறது நல்லது தான், ஆனால் எப்போவுமே அளவாக கொடுங்க. குழந்தைங்களுக்கு பிடிக்கும், அவங்க நல்லா சாப்பிடுவாங்கங்கிறதுக்காக ரொம்ப அதிகமாக கொடுக்க வேண்டாம். ஸோ உங்களோட வேலைகளை யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்காகவே வாடணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கும் டைம் ஒதுக்கி உங்களோட வேலைகளை நீங்களும் செய்யுங்க, என்ஜாய் பண்ணி செய்யுங்க. அப்போனா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ என்னோடய மார்னிங் வேலையெல்லாம் ஓரளவு முடிஞ்சதுக்கப்புறமா நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். டெய்லியெலாம் இந்த மாதிரி நான் அடுப்பை க்ளீன் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் எனக்கு அதை பார்க்கும்போதே கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்ததுன்னா உடனே க்ளீன் பண்ணிடுவேன். இந்த டைமில் க்ளீன் பண்ணணும்னு ஒரு ஷெடியூல் வச்சுலாம் நான் பண்ணுறதில்ல. எனக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா உடனே பண்ணிடுவேன். ஆனால் கண்டிப்பாக 2 நாளைக்கு 1 தடவை இல்லை 3 நாளைக்கு 1 தடவை க்ளீன் பண்ணிடுவேன் எல்லாத்தையுமே. ஸோ என்னோடய கிச்சன் வந்து இவ்வளோ தான் மொத்த சைஸுமே. ஸோ பெரிய கிச்சன்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் ஊருக்கு வரும்போது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு அந்த சின்ன கிச்சனுக்குள்ளேயே எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ணோன்னா அது நமக்கே பழகிடும். ஸோ அப்படியே பழகிடுச்சு. ஸோ இப்போ க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்குது. ஸோ க்ளீன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது சமையல் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி வச்ச ஒரு கிச்சனுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இன்னும் உங்களோட மைண்டு வந்து இன்னும் நிறைய ஒர்க் பண்ணுறதுக்கு, நல்ல இனோவேட்டிவாக சமைக்கிறதுக்கு வந்து நிறைய யோசிக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய மதியம் லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நான்வெஜ் வந்து ஏதாவது வாங்கணும்னு நினச்சிருந்தேன், வாங்க முடியலை. ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் வீட்டுக்கு முன்னாடி வந்து வண்டியில் கொண்டு வந்தாங்க ஃபிஷ்ஷு ப்ரான்ஸ் எல்லாம். ஸோ அது வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஈவினிங் தான் இதை குக் பண்ணிகிட்ருக்கிறேன் நைட்டு டின்னருக்காக. ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இது என்ன காஞ்சோன்னா 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் தாளிச்சிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து போட்டு வதக்கிடலாம். நிறைய வெங்காயம் சேர்க்காதீங்க, ஏன்னா ப்ரானே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் நிறைய வெங்காயம் சேர்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டான மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு வெங்காயம் மோர் தென் எனஃப். ஸோ இது ஒரு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். இதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கவே வைக்காதீங்க, அப்பப்போ எடுத்து சமைங்க. உங்களால் கொஞ்சோண்டு எடுக்கும்போது மிக்சி ஜாரில் அரைக்க முடியாது. ஸோ நீங்கள் இடித்து கூட சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பச்சை வாடெல்லாம் போனதுக்கப்புறமா 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். இது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான். 2 தக்காளி சேர்த்து இது நல்ல மசிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துடலாம். ஸோ இதுக்கப்புறமா இதில் தேவையான பொடியெல்லாம் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள்ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன். கண்டிப்பாக இந்த ஜீரகத்தூள் மிளகுத்தூள்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. இதில் உங்கள் காரத்துக்கு நீங்கள் மிளகாய்த்தூளை கம்மி பண்ணிவிட்டு மிளகுத்தூளை கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியான வெர்ஷன் கூடாது. ஸோ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். ஆனால் அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம், ஏன்னா நீங்கள் ப்ரானை சேர்க்கும் போது அதுலேருந்து நிறைய தண்ணி ரிலீஸ் ஆகும், அப்புறம் ரொம்ப தண்ணி ஆயிரும் கிரேவி. கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான், அந்த தொக்கு மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாதத்தோட. ஸோ இந்த அளவு அந்த எண்ணெய் பிரிந்து வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க, பச்சை வாடையெல்லாம் போகணும். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் ப்ரானை சேர்த்து வதக்கக்கூடாது, ஏன்னா ப்ரான் ரொம்ப நேரம் நீங்கள் வதக்குனீங்கன்னா அது ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ மசாலாலாம் நல்லா வெந்து எண்ணெய்லாம் பிரிந்து வந்து அந்த பச்சை வாசனெலாம் போகிற வரைக்கும் நம்ம ப்ரானை சேர்க்கவே வேணாம். அது வரையும் நல்லா அப்பப்போ இடையில கிளறி விட்டு நல்ல மசாலாவை குக் பண்ணி எடுத்துருங்க, எண்ணெய்லாம் பிரிந்து வரட்டும். ஸோ நான் எப்போவும் சொல்கிற மாதிரி நான் இதில் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணெய் பிரிந்து வந்துருச்சு, இப்போ நம்ம ப்ரானை சேர்த்துடலாம். இது வந்து 1/2 கிலோ ப்ரான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு மஞ்சத்தூள் போட்டு விரவி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். சமைக்கிறதுக்கு 1/2 அவர் முன்னாடி வெளியே எடுத்து க்ளீன் பண்ணேன், தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ இந்த ப்ரானையும் சேர்த்து நம்ம கிளறி விட்டுடலாம் நல்லா. ஸோ ப்ரான் சேர்த்ததுக்கப்புறமா அது சைஸை பொறுத்து டைம் வேரி ஆகும், ஆனால் மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகாது. நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. ப்ரான் ஒன்ஸ் வெந்துடுச்சு அப்படின்னா உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை, இல்லைனா உங்களுக்கு வந்து ரொம்ப ரப்பரி மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வேகலைன்னு அடுப்புலேயே வச்சுட்டே இருப்பீங்க. ஸோ வேக வைக்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க. சின்ன சைஸ் ப்ரான்ஸ்னால் மேக்ஸிமம் 6 to 8 மினிட்ஸில் அது வெந்துடும். ஸோ அப்பப்போ அதை கிளறி விட்டுட்டே இருந்தால் ஸோ அடி பிடிக்காமல் கிடைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம். ஸோ பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிந்து வந்துருச்சு. நான் ரொம்ப கம்மியான எண்ணெய் தான் எப்போவுமே சேர்ப்பேன். இதுலேயும் நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருப்பேன். ஸோ நம்மளோட ப்ரான் சூப்பராக வெந்து வந்துருச்சு.
ஸோ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மல்லித்தழை தூவி இறக்கி வச்சிடலாம். ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு, என் பொண்ணுங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே தான் இங்கே சைக்கிள்லாம் ஓட்டிகிட்ருக்குறாங்க. அவங்களுக்கும் வீட்டுக்குள்ளே இருந்து என்ன செய்யறதுன்னு தெரியாது. இது மாதிரி நான் விளையாட விட்டுருவேன், எங்கள் வீடே தலைகீழாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ எப்போவும் நைட்டு தான் ஒரு 1 hour ஆகும் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு, எடுத்து வைக்கிறதுக்கே 1 hour ஆகும் எல்லாத்தையும். ஸோ இவங்க கூட என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப குறைக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. இவங்களாலேயே நிறைய ஸ்ட்ரெஸ் வரும், ஆனாலும் அவங்க சிரிக்கும்போது அவங்க விளையாடும்போது அதை பார்க்கும்போது நமக்கு அந்த எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஸோ ஆக்சுவலாக சின்ன குழந்தைங்க இருக்கிறவங்க இருக்கிற வீட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சிரிப்பு சத்தம் இருக்கும். ஸோ அதை கேட்கும்போதே நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனை எது இருந்தாலும் நம்ம மறந்துடுவோம். ஸோ எப்போவுமே பிரச்சனையை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காதிங்க, தேவைப்படும் போது யோசிங்க. கண்டிப்பாக தூங்கும்போது பிரச்சனைகள் எதையும் யோசிக்காதீங்க, நிம்மதியாக தூங்குங்க. கண்ணை மூடினதுக்கப்புறம் எதையும் சிந்திக்கக்கூடாது அப்படிங்கிற கான்ஷியஸ்லேயே இருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.